நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருந்ததி, இப்ப எதுக்காக அழற? இவ்வளவு கஷ்டப்பட்டோம், கடைசியில ஆர்த்தி தோத்துட்டாலே மாமா. நான் கும்பிட்ட கடவுள் எல்லாம் அவளையும் என்னையும் கை விட்டுடுச்சு. என் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு மாமா. இனிமே நான் எப்படி வாழ்வேன்? எப்படியாவது வாழ்ந்துதான் ஆகணும். அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் மனச தளர விடக்கூடாது. வாழ்ந்து காட்டுவோங்கிற தைரியம் இருக்கணும். அத விட்டுட்டு இப்படி அழறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. இல்ல மாமா, நான் இனிமே எதை நினைச்சு நிம்மதியா இருப்பேன்? என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு மாமா, அழிஞ்சு போச்சு. அருந்ததி, உன்னை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அது உனக்கு ஆறுதலா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை சூன்யமானது. எப்பயோ செஞ்ச ஒரு தவறுக்கு பிராய்ச்சித்தம் தேடிய ஆர்த்தியும் அழுத்து போய் அடங்கிட்டா. இருந்தாலும் அவ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு அவ போராடிக்கிட்டு தான் இருப்பா. அது உனக்கும் தெரியும். சாவோட புடியில இருந்து அதிர்ஷ்டவசமா அவ பல தடவை தப்பிச்சிருக்கா. இனிமேலும் பெரிய ஆபத்து எதுலயும் ஆர்த்தி மாட்டிக்காம இருக்கணும்னா அது நீ மனசு வச்சா தான் முடியும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது நீ தாங்கிக்கிட்டா உன்னோட இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நான் என்ன செய்யணும் மாமா? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் உன்னால மறக்க முடியுமா? அப்படி முழுசா மறக்கணும்னா உன் உடம்பும் மனசும் தூய்மையானதா மாறணும். நான் சொல்றதும் செய்யறதும் பாவம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு கடவுள் கண்டிப்பா மன்னிப்பு கொடுப்பாரு. ஒரு நாளும் ஜேபி உன்னை ஏத்துக்க மாட்டான்னு உறுதி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஆளோட குழந்தைய நீ பெத்தெடுக்கணுமா? இருந்ததி, இப்பவும் காலம் கடந்து போல, அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணக்கூடாதா? அருந்ததி, எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு பாரு. இந்த மண்ணுல பிறந்து விழுகிற அந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தை படுற அவமானத்தை விட இது எவ்வளவு மேல் இல்லையா? வேண்டாம் மாமா, வேண்டாம். அது மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி ஒரு மகா பாவத்தை பண்ண என்னால முடியாது மாமா. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன் மீனாச்சு, மணிவண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆனா என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. மனசாட்சி உள்ள எந்த பொண்ணும் இந்த பாவத்தை செய்ய சம்மதிக்க மாட்டா. அப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்ற? அப்பா, இப்போதைக்கு அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம்ப்பா. என்ன அந்த வீட்ல இருந்து வெளியேத்திட்டாங்க, அதுக்காக நான் முழுக்க முழுக்க தோத்து போகல. நிச்சயமா சொல்றேம்மா, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அருந்ததியா அவங்க ஏத்துக்குவாங்க, இல்லனா நான் ஏத்துக்க வைப்பேன். ஏமா, உனக்கு அதுல இன்னும் நம்பிக்கை இருக்கா? இருக்குமா. ஆனா எனக்கு இல்லக்கா. எப்படி இல்லாமோ நீயும் முயற்சி பண்ற, ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிச்ச மாதிரி தோணும், ஆனா அது நிலைக்கிறது இல்ல. இல்லடா, இப்பவும் நான் என் நம்பிக்கையை இழக்கல. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அருந்ததியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான். எப்படியாவது எந்த வழியிலையாவது நான் அதை சால்வ் பண்ணுவேன். ஒருவேளை
முடியாம போய் நான் தோத்து போயிட்டேன்னு எனக்கு தோணுச்சுனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆர்த்தி என்னம்மா அது என்னம்மா சொல்ற? ஆர்த்தி உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துட கூடாதா நாங்கலாம் வேண்டிக்கிறோம்மா. அப்பா அருந்ததி வாழ்க்கைய பத்தி நான் ஒரு கனவு கண்டிருக்கேன். அது நினைவாகிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். ப்ளீஸ் பா. நீ அப்படி சொல்ற, ஆனா அருந்ததி என்ன சொல்றான்னு தெரியுமா? அவளுக்கு அந்த மாடி வீட்டு வாழ்க்கையே வேண்டாமா. அம்மா அப்பா இல்லாம எத்தனையோ குழந்தைங்க வளர்றாங்க. அதே மாதிரி ஏன் குழந்தைக்கு நான் மட்டுமே போதுன்னு சொல்றா. அப்பா பேர் தெரியாத புள்ளங்கிறது அவமானம்தான். ஆனா அதை நான் சகிச்சுக்குவேன்னு சொல்றா. எப்படியாவது கஷ்டப்பட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அவ அந்த குழந்தைய வளர்ப்பாளாம். அவ இப்படியெல்லாம் முடிவெடுத்தது யாருக்காக? உனக்காக. உனக்காக மட்டும்தான். இருக்கலாம், அவ சொன்னதெல்லாம் கேட்க பெருமையா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அதுலயும் அருந்ததியால வாழ்க்கையோட போராட முடியாது. அவளுக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அவ கஷ்டப்படுறத பார்த்து குற்ற உணர்வோட கவலைப்பட போறது நான் தான். அதனால எல்லாத்தையும் சரி கட்ட எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அந்த அவகாசம் தரணும். நீங்க எனக்கு கொடுக்கிற ஊக்கம்தான் என்னோட வெற்றிக்கு மூலதனம். சொத்து திரும்ப கிடைச்சதுனால சித்திக்கும் பிள்ளைக்கும் புது தெம்பு வந்திருக்கு. அத நான் நீடிக்க விட மாட்டேன். செய்யற குற்றங்களுக்கு எல்லாம் காரணம் நீலாம்பரிதான் தவிர ஜேபி கிடையாது. ஆனா ஜேபி மூலமா தான் நீலாம்பரியம் மடக்கணும். என்னமா சொல்ற? அது உங்களுக்கு இப்ப புரியாதுப்பா, ஆனா கடைசியில புரிஞ்சுக்குவீங்க. முந்தி வேலை செஞ்சாலே கவிதா. அதான் சார், கொஞ்ச நாள் உங்க கூட சுத்திக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு காணாம போனால அந்த கவிதா. அவளுக்கு என்ன இப்போ? ஜேபி சார், அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஹெர்பியஸ் காப்பியஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண போறாளாம் அருந்ததி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜேபி சார், அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஹெர்பியஸ் காப்பியஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண போறாளாம் அந்த அருந்ததி. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உங்க நலன்ல எனக்கு தானே இப்போ அக்கறை ஜாஸ்தி. அதனால அருந்ததியோட நடவடிக்கைகளை நான் கண்ணில் விளக்கண்ணியை விட்டு கவனிச்சுக்கிட்டு வரேன். இது சம்பந்தமா லீடிங் லாயர் சகுந்தலா தேவி கிட்ட போக போறாளாம். அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டா. சார், இந்த கேஸை அவ ஃபைல் பண்ணா அநேகமா இன்ஸ்பெக்டர் கௌதம் தான் புலன் விசாரணை பண்ணுவாரு. மொத குற்றவாளியா உங்க பேர் தான் லிஸ்ட்ல வரும். இப்போ என்ன பண்றது சிட்டம்பலம்? எதையாவது செஞ்சே ஆகணும். யோசிச்சு செய்யுங்க. நானும் யோசிக்கிறேன்.
என்ன ஜேபி, சிற்றம்பலம் பம்பரமா சுத்துறாரு, நீ என்னடானா ஹை டென்ஷன்ல நிக்கிற, என்ன விஷயம்? இந்த டென்ஷனுக்கே காரணம் நீங்க தான் சித்தி. என்ன ஜேபி, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதா? அந்த கவிதா எங்க போனா? எந்த கவிதா? அதான் சித்தி, என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்ககிட்ட சவால் விட்டால அந்த கவிதா. ஓ, அந்த பேரழகியா? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீங்க தான என்கிட்ட சொன்னீங்க, உன்ன தொல்ல பண்ண அவ இனிமே வரவே மாட்டான்னு. சவால் விட்டவள மிரட்டி அனுப்புன, அந்த பயத்துல இனிமே வர மாட்டான்னு சொன்ன. நான் சொன்னது மாதிரியே அவளும் வரல, அதுக்காக அவ எங்கன்னு இப்போ என்கிட்ட கேட்டா? இல்ல சித்தி, உங்ககிட்ட இனிமே கேட்க மாட்டேன். இந்த கேஸ எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத பிரச்சனையில என்ன மாட்டி விட நினைக்கிற அந்த அருந்ததி இனிமே உயிரோட இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. கவிதா கேஸ் இப்ப தோன்றாங்களா? மறுபடியும் பிரச்சனை வந்துடுமோ? கவிதாக்கும் உங்களுக்கும் என்னமா ரிலேஷன்ஷிப்? பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லை மேடம். ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, அவளோட அப்பாவும் என்னோட அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் திடீர்னு இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எங்க அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு மிஸ்ஸிங்ல, நீ ஜெயபால சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்? டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை செஞ்ச கவிதா ஜெயபால் கூட நெருங்கி பழகுனான், அதுக்காக ஜெயபால் அவளுக்கு விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளே அதையெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்கா, அதுக்கப்புறம்தான் அவ காணாம போனது. யூஷுவலா பப்ளிக் இஷ்யூ ஆகுற கேஸ்ல தான் சிபிஐ நடவடிக்கை எடுக்கும். இருந்தாலும் கோர்ட் மூலமா நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் மேடம். நீ எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுமா? மேடம், இந்த கேஸ் விஷயத்துல நீங்க தனி கவனம் செலுத்தணும், இது என்னோட வேண்டுகோள். ஷூர். என்னம்மா, என்ன யோசனை? கர்ப்பமா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா செக்அப்க்கு போவாங்க. ஆனா என் நிலைமை? உன் நிலைமைக்கு என்ன? உனக்கு இப்ப என்ன குறை? இல்ல, என்னால இப்ப எத்தனை பேருக்கு சிரமம்? ஆர்த்தி, அம்மா, அப்பா, மாமா, நீங்க, உங்க எல்லாருக்கும் இப்ப நான் பாரமா தானே இருக்கேன். ஆர்த்தி கர்ப்பமா இருந்தானா, மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். என்ன கூட்டிட்டு போகணும்னு மாமாவுக்கு என்ன தலையெழுத்து? இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்கேன்னு நினைக்கும் போது. நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? உன்னை யாரும் பாரமா நினைக்கல, நினைக்கவும் முடியாது. உலகத்துல நல்லவங்களுக்கு தான் எப்பவும் சோதனை வரும். இது இப்ப இல்ல, இதிகாச காலத்துல இருந்தே இப்படித்தான். நீ ரொம்ப நல்லவடி, அதான் உனக்கு ஆண்டவன் ரொம்ப சோதனையை கொடுத்துருக்கான். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்பவும் புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. உனக்கு அந்த கொடுப்புன இப்ப இல்ல, ஆனா அதுக்காகத்தானே உன் தங்கச்சி இப்படி போராடுறா. கண்டிப்பா ஆண்டவன் உங்களை கண் திறந்து பாப்பான். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்க. உள்ளத்தாச்சி அழுதா அது குழந்தைய பாதிக்கும். மாமா எப்ப வருவாரு? 10 மணிக்கு வரேன்னு சொன்னா, இன்னும் வரல. இரு, நான் போன் பண்றேன்.
இருந்தது? அழுதியா? இல்ல. டேய், அவள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு தெரியும்ல. 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வர. அதா வந்துட்டல்ல. ரிப்போர்ட் எங்க? உள்ள தான் இருக்கு. எடுத்துட்டு வா. மாமா, ஆர்த்தியா ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லி ஃபோன் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல, எனக்கு அவள பார்க்கணும் போல இருக்கு. சரி. போயிட்டு வர மாட்டி? ஆ, போயிட்டு வா. வா. பாட்டி பாத்து போயிட்டு வாமா.